வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகி நீயடி எபிசோட் 136. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 136. ஆறு ஹிண்டா மாமா சரி கொடுக்குறேன், கண்டுபிடிங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த காரியத்தை செஞ்சதால் வந்தது மாமா, அதில் ஒரு உயிர். ஆதி எதை யோசிச்சு, ஹை ஜாலி நான் பார்க்க போகிறேன்னா பண்ணாட்டி. பார்வதி முழிக்கிறா. ஆதி, நான் பார்க்க போகிறேன், நான் பார்க்க போகிறேன். பார்வதி, அச்சோ கத்தாதீங்க மாமா, அப்புறம் அசிங்கமாக போய்டும். ஆதி, என்ன பண்ணாட்டி, அப்பா கிட்டேன்னு சந்தோஷப்பட்ட திட்டுற. பார்வதி, எப்படிதான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்களோ. கல்யாணம் ஆகி 15 days தான் ஆச்சு, அதுக்குள்ளே ப்ரெக்னெண்ட்டாக ஓவரா தெரியல, யாராவது கேட்டால் என்ன நினைப்பாங்க. ஆதி, ஆமாம் இல்லை பொண்டாட்டி, இப்போ தானே கல்யாணம் ஆச்சுல, ஏதும் கூட ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி இருக்குது பொண்டாட்டி. பார்வதி, இருக்கு இருக்கும். ஆதி, அப்பா அது இல்லைன்னா வேற என்ன பொண்டாட்டி, ஏதோ நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சது உயிரிலேன்னு சொன்னேன். பார்வதி, இதை இங்கே வேணாமாம்மா, முதல்ல சாப்பிட்டு முடிங்க, எல்லாத்தையும் சொல்கிறேம்மாம்மா. ஆதி என்னென்னு யோசனையிலே சாப்பிட்டு முடிக்கிறாரு. ஆதி, இப்போ வச்சு சொல்லு பொண்டாட்டி. பார்வதி, சொல்கிறேம்மான்னு சொல்லிட்டு கார்டன் கூட்டிகிட்டு போகிறான். ஆதி, இங்கே எதுக்கு பொண்டாட்டி கூப்பிட்டுட்டு வந்தேன். பார்வதி, அங்கே பாருங்க மாமா, நம்ம சேர்த்து வச்ச உயிர். ஆதி சடனாக திரும்பி செம்பருத்தி செடி பார்க்குறாரு, பார்த்து சந்தோஷப்படுறாரு. இது அவங்க பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் அன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்து வச்ச செடி டியர். பார்வதி அதை பார்த்து சிரிக்கிறா. ஆதி, ஆமாம் பொண்டாட்டி, நீ சொன்னது கரெக்ட் தான், இது நம்ம சேர்த்து வச்சது, அப்புறம் பூவும் ஒரு உயிர் தானே பொண்டாட்டி. பார்வதி, ஆமாம் மாமா, நம்ம லவ் கடையாளமா, இந்த செடியை வச்சோம் மாமா, அதிலிருந்து ஃபஸ்ட்டு பூ பூக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா, அதுவும் நம்ம விருந்துக்கு வந்த டைம் ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு மாமான்னு ஆதியை ஹேக் பண்ணிக்கிறா. ஆதி ஹேக் பண்ணுறாரு. இந்த பூவை பார்க்கும்போது உன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பொண்டாட்டி, இந்த செம்பருத்தி பூ போல் நீ எப்போ சிரிச்சுட்டே இருக்கணும் பொண்டாட்டி. பார்வதி, நீங்கள் என் கூட இருந்தால் நான் எப்பவும் சந்தோஷமாக தான் இருப்பேன் மாமா. ஆதி, நான் எப்போவும் உன் கூட தான் இருப்பேன் பொண்டாட்டி. பார்வதி ஆதியை பார்த்து சிரிச்சிட்டு ஒரு நிமிஷம் மாமான்னு சொல்லிட்டு ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகி செம்பருத்தி செடிக்கிட்ட போய் உட்கார்றா. பார்வதி, இதே மாமா பார்த்துக்கோ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பூவை மாமாவுக்கு தரணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் நான் இதை பறிச்சுக்கிறேன். ஆதி, பறிக்காத பொண்டாட்டி, நம்மளோட ஃபஸ்ட்டு பூ அப்படி இருக்கட்டும் விடு. பார்வதி, அதுக்கு இல்லை மாமா, நமக்கு ஒரு நினைப்பா, அது நம்ம கூட இருக்கட்டும் மாமா. ஆதி, வேணாம் பொண்டாட்டி, அது அழகே செடியில் இருக்கிறது தான் பொண்டாட்டின்னு சொல்கிறாரு. பார்வதி, நீங்கள் சொல்லிட்டீங்களே கேட்காமலான்னு சொல்லிட்டு செம்பருத்திக்கிட்ட பேசுகிறா. என் மாமா சொல்லிட்டாருல்ல, இனிமேல் உன்னை பறிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூக்கு கிஸ் கொடுக்குறா. ஆதி அதை பார்த்து சிரிக்கிறாரு. பார்வதி அப்புறம் ஆதிக்கிட்ட வரா. என்ன மாமா போகலாமா? ஆதி அப்படியே பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி, ஏன் மாமா இப்படி பார்க்குறீங்க? ஆதி, நான் எப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் பொண்டாட்டி, பேசாமல் நான் ஆதித்யாவே இருக்கிறத விட்டுட்டு செம்பருத்தியாக இருந்திருக்கலாம் பொண்டாட்டி. பார்வதி, ஏன் மாமா இப்படி ஒரு ஆசை? ஆதி, அதை கேட்காமலே முத்தம் தரேன், ஆனால் நான் கேட்டாலும் முத்தத்துக்கு கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது பொண்டாட்டி உங்ககிட்ட. பார்வதி, போங்க மாமான்னு சொல்லிட்டு போய் ஆதி ஷர்ட் பட்டனை நோண்டிட்டுருக்கா. அதுக்கு முத்தம் மட்டும்தான் மாமா, உங்களுக்கு நிறையவே இருக்குது மாமா. ஆதி அவள் கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி அவரை பார்க்க வைக்கிறாரு. என்ன பொண்டாட்டி நிறையா இருக்குது சொல்லு. பார்வதி, சீ போங்க மாமா, சொல்ல மாட்டேன். ஆதி, என் செல்ல பொண்டாட்டி இல்லை சொல்லு. பார்வதி, செம்பருத்திக்கு வெஜ் கீஸ் மட்டும்தான் மாமா, உங்களுக்கு வெஜ்ஜான் நான்வெஜ் எல்லாம் இருக்குது மாமா. ஆதி, அப்படியா பொண்டாட்டி, அப்போ நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு ரொமான்டிக்காக பார்க்குறாரு. பார்வதி, மாமா இது கார்டன் வேணாம். ஆதி, எனக்கு வேணும். பார்வதி ஆதியை தள்ளி விட்டுட்டு ஓடுறா. ஆதி அவளை விரட்டுறாரு. ரெண்டு பேரும் கார்டனை சுற்றி சுற்றி ஓடுறாங்க. ஆதி உடனே பின்னாடி சுற்றாமல் முன்னாடி ஓடி வர்றாரு. பார்வதிக்கு ஆப்போசிட்டில் சுற்றி வந்து நிற்கிறாரு. பார்வதி பின்னாடி பார்த்து ஓடி வந்ததால் ஆதி தள்ளியில் மூட்டுறா ஆப்போசிட்டில் திடீர்னு. ஆதி ஆணு கத்துறாரு. பார்வதி ஆண் கத்துறா. ஏன் மாமா இப்படி இடிச்சிங்க? ஆதி, ஏய் நான் வேணும்னு இடிக்கல. பார்வதி, அப்போ நான் வேணும்னு இடிச்சேன்னு சொல்கிறீங்களா?
ஆதி, இப்ப எதுக்கு சண்டை போடுற? பார்வதி, என்னை பார்த்தா சண்டை போடுற மாதிரி தெரியுதாமாமா? ஆதி, ஏய், எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். பார்வதி, அப்ப எனக்கு பொறுமையே இல்லையாமாமா? ஆதி, ஏன்டி இப்படி கத்துற, மெதுவா பேசு. பார்வதி, மெதுவா பேசி நான் ரொமான்ஸா பண்றோம், அதானே போடுறோம். அப்ப அப்படிதான் பேசுவேன். ஆதி, இப்ப நீயே சொல்லிட்டு பாரு சண்டை போடுறேன்னு. பார்வதி, அப்ப நான் மட்டும்தான் சண்டை போடுறேன், நீ இங்க போடல அப்படி தானே என் கூட? ஆதி, உண்மையாகவே நான் சண்டை போடலடி. பார்வதி, போதுமாமா போதும், என் கூட பேசாதீங்க, நான் தான் சண்டை போடுறேன்னு இல்லையில் மூஞ்சி திருப்பிக்கிறா. ஆதிக்கு அப்போ தான் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனில் ஒரு வாட்டி மூட்டிட்டு விட்டால் சண்டை வரேன் சொன்னது ஞாபகம் வருது. ஆதி மைண்ட் வேஸ், இது உண்மை தான் போல. அன்னைக்கு சண்டை போட்டால் இன்றைக்கும் சண்டை போடுறா, பேசாமல் இன்னொரு வாட்டி முட்டிடலாம். பார்வதி கோபமானிக்கிறான். ஆதி சிரிச்சுட்டு போய் அவர் ஃபோர் ஹெட்டில் அடிக்கிறாரு. பார்வதி, என்ன பண்ணுறீங்க? ஆதி, நீ தானே பொண்டாட்டி சொன்ன ஒரு வாட்டி முட்டி விட்டால் சண்டை வரேன்னு, இன்னொரு வாட்டி முட்டிட்டேன் பொண்டாட்டி, இப்போ சண்டை வராதில்ல? பார்வதி அதை கேட்டு சிரிக்கிறா. ஆதி, அப்பால சிரிச்சிட்டேன் பொண்டாட்டி, இந்த கார்டன்ல எப்போ நம்ம முட்டிட்டு சண்டை போடுவோம் போல பொண்டாட்டின்னு சிரிக்கிறாரு. பார்வதி சிரிச்சிட்டே ஹாக் பண்ணிக்கிறா. ஆதி அவர் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி அவர் அப்படியே பார்க்குறான். ஆதி அப்புறம் நோஸில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி சிரிக்கிறான். ஆதி லைட்டாக தலையை சாச்சு அவள் இப்போ கிஸ் பண்ண கிட்ட வர்றாரு. அப்போன்னு அப்பனை பார்த்து அவர் ஃபோன் அடிக்குது. பார்வதி, மாமா ஃபோன். ஆதி, முக்கியமான வேலை பார்க்குறனில பொண்டாட்டி, சும்மா இருக்க கொஞ்ச நேரம். பார்வதி, மாமா முக்கியமான காலாக இருக்க போகுது. ஆதி, நீ வேற பொண்டாட்டி, பேசிட்டு இருந்தால் எப்படி கிஸ் பண்ணுறது? அவளை விடுறாரு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் ஃபோன் பேசுகிறாரு. பார்வதி அதை பார்த்து சிரிக்கிறான். ஆதி, ஹலோன்னு ஃபோனில் பேசுகிறாரு. ஆ, வந்துடுச்சா? சூப்பர். ஆ, ஓகே, கொடுத்துருங்க, வீட்டில் நான் வெளியில் இருக்கேன். அப்புறம் ஆ, ஓகே, பேசுகிறேன். அப்புறம் ஃபோனை வச்சுட்டு வர்றாரு. பார்வதிக்கு ஒன்றும் புரியல. என்ன மாமா, ஏதோ வீட்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆதி, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாட்டி. பார்வதி, என்னது மாமா? ஆதி, அதை நம்ம வீட்டில் போய் காட்டுற போட்டாட்டி. பார்வதி, ஒன்றுமே புரியல மாமா. ஆதி, எல்லாம் வீட்டில் போய் புரியும் போட்டாட்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆதி, அத்தை நாங்கள் கிளம்புறோம். சாவித்ரி, இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாமில்ல மாப்பிள்ள? ஆதி, ஊர்லேயும் ஒன் வீக் போயிடுச்சு, ஆஃபீஸுக்கு போகாமல் கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் வேறு இருக்காத்த. சாவித்ரி, எனக்கு புரியுது மாப்பிள்ள, லஞ்சாவது சாப்பிட்டுட்டு போங்க. ஆதி, பரவாயில்லத்த, நாங்கள் கிளம்புறோம், இனிமேல் அடிக்கடி வரதானே போகிறோம். பார்வதி, ஆமாம்மா, போயிட்டு வரோம், லக்கேஜ் எடுக்க போக போகிறோம். ஐசு, இருங்க, நான் போய் லக்கேஜ் எடுத்து வரேன். பார்வதி, லக்கேஜ் பக்கத்தில் ஒரு சார்ட் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு வா, ஓப்பன் பண்ணாமல். ஐசு, எப்போவும் திங்ஸ் ஓப்பன் பண்ண விட்டுருக்க. ஓப்பன்லாம் பண்ண மாட்டேன், எட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரா. அப்புறம் ஆதி மாமாட்ட சொல்லியிருக்கேன்னு ரெண்டு பேர் கிளம்புறாங்க, காரில் போயிட்டுருக்காங்க. பார்வதி, மாமா அது என்ன சர்ப்ரைஸ்? ஆதி ஸ்மைல் மலரும்.